திருமணமாகி 5 வருடங்கள் முடிய போகிறது. இன்றைக்கு கல்யாண நாள். இன்றைக்காவது சிரிக்க மாட்டானு கணவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் வினிதா. ஆனா இந்த குமார் இருக்கானே, கல்யாணம் பண்ணுன நாள்ல இருந்து மனைவி வினிதா மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆயிரும். எப்படியாவது இவளை கழட்டி விடணும்னு திட்டம் போடுறான். 5 வருஷம் முடிய போகுது. இவன் போட்ட திட்டமெல்லாம் தொடர்ந்து தோற்று போய்கொண்டே இருக்கிறது. இவன் மனைவி வினிதாவோ மிகவும் பொறுமையானவள். இவன் அடிச்சு பார்க்கறான், திட்டி தீக்கிறான், வேணும்னே பழி போடுறான். ஆனா வாழ்ந்தா உன்னோட தாண்டான்னு சொல்லி அவன் ரொம்ப பொறுமையா இருக்கிறான். குமாருக்கு நிறைய முறை கோபம் வந்து, ஏய் சண்டைக்கு வாடி, ஏய் சண்டைக்கு வாடி, சண்டைக்கு வாடின்னு எத்தனை முறை கூப்பிட்டாலும் அப்படின்னு ரொம்ப பொறுமையா இருந்தான். அது சரி, இவ உண்மையான பத்தினியாக இருந்தால் இவளுக்கு கண்டிப்பாக கோபம் வந்திருக்கும். இவதாவ மாமனை வச்சுருக்காளே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு வக்கீலை போய் பார்க்குறான். அவர் கொடுக்குற ஐடியாவில், ஆப்பாடா இவளை எப்படியாவது கலட்டி விட்டே தீர்வன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறான். இவன் வக்கீல் கொடுத்த ஐடியாவெல்லாம் இவனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? இவன் மனைவியை லீகலாக இவனால் விவாகரத்தை செய்ய முடிச்சிச்சா? இவ்வளோ தூரம் பொறுமையாக பூனை மாதிரி இருந்த அவனுடைய மனைவி திடீர்னு புலி மாதிரி மாறி எப்படி அவனோட கணவனை சரி கட்டி சிங்கப்பெண்ணா உருவெடுத்தான்னு இந்த கற்பனை கதை மூலமா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக் இன்வாய்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து குமார் வக்கீல் கொடுத்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்குறான். என்ன அடிங்க, கொள்ளுங்க, நீங்க எத்தனை அடிச்சாலும் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஒரே வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இருந்தா இவளுக்கு வக்கீல் நோட்டீஸ்லாம் விட முடியாது ராஜா அப்படின்னு இவரோட வக்கீல் சொல்லிட்டாரு. ஆனால் இவன் நகரவே மாட்டேங்கிறாளே. கடைசியாக இவனுடைய வக்கீல் இவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்னன்னா, நீ மகளிர் காவல் நிலையம் போய் இவனால் என்னோட உயிருக்கே ஆபத்து, இவன் என்னை கொல்ல பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துட்டு வாங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேற. நான் வேணும்னா செத்து போயிடுறேன், நான் வேணும்னா செத்து போயிடுறேன், என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வேணும்னாலும் வச்சுடுறேன், என் கணவர் சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு, நான் போய் என் கணவரை கொள்ளுவனா அப்படின்னு சொல்றா வினிதா. சப் இன்ஸ்பெக்டர் குமார ஒரு பார்வை பார்க்க குமார் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறான். ஏய் அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்குன்னு பார்த்து வினிதாவின் தாய் மாமா வினிதாவின் வீட்டுக்கு வராரு. அம்மாடி வினிதா, நல்லா இருக்கியாடா? வேளச்சேரியில நம்ம தம்பி காத்தி இருக்கிறான், அவனை பார்க்கறக்கு ஒரு வேலையா வந்தடா குட்டி, இந்த மளிகை சாமானத்தை எல்லாம் அப்படியே கொண்டு போய் வினிதா வீட்டுல கொடுத்துருன்னு நம்ம ஆத்தா சொல்லுச்சுடா, அதனால தான் வந்தேன். சரி, வீட்டில் இருப்பீங்களோ இல்லையோன்னு தெரியல, ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன்டா. வினிதாவின் தாய் மாமா குமார்கிட்ட போகிறாரு. அவருடைய கையை பிடிச்சி, தம்பி வினிதா என் பொண்ணு மாதிரி, சின்ன குழந்தையிலிருந்தே நான் தூக்கி வளர்த்த பொண்ணு அவ. இவ அம்மா என்னை மாமான்னு கூப்பிட சொன்னால் இவ என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவா, இவளை கண் கலங்காமல் பார்த்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வினிதா ஃபில்டர் காஃபி எடுத்து கொண்டு வர அதை வாங்கி சூடாக குடிச்சிட்டு ஒரு 4500 ரூபா நோட்டை எடுத்து வினிதாவோட கையில் வச்சு மடக்கி, 2 மணிக்கு இன்டர்சிட்டியில் கிளம்புறேன், வரட்டுமா தம்பி, வரட்டுமா வினிதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். குமாருக்கு ஒரு நிமிஷம் இவன் நல்லவளோ அப்படின்னு நினைக்கிறான். என் ஃப்ரெண்டு மணிகண்டன் தான் இவளை பற்றி தப்பாக சொன்னான், ஒருவேளை அவனுக்கு கிடைக்காததுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பானோ. வாசலில் யாருக்கிட்டேயோ வினிதா பேசிகிட்டு இருக்காளே, யாருன்னு பார்த்தா, வணக்கம் சார், நம்ம கணபதி ஆட்டோஸ் மாருதி கார் கம்பெனி இப்போ புதுசாக வேளச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். நம்ம வீட்டில் நியூ பிக் வேகனார் இருக்குது, ஆனால் வாங்கி 2 வருஷம் ஆச்சே சார். ஒரு ஸ்மால் ஒப்பீனியன், வண்டி எப்படி ஓட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா பெருசாக செலவு வச்சிடும் சார், கொஞ்சம் அப்பப்போ எடுத்து ஓட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா தம்பி, சரி உள்ளே வாங்க, ஒரு காஃபி சாப்பிட்டே பேசுவோம். உள்ளே போய் இவர் யாருக்கோ ஃபோன் பண்ணுறத வினிதா பார்க்குறாங்க. ரொம்ப பதற்றத்தோடு வினிதா அந்த பையன்கிட்ட வராங்க. தம்பி தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, அவர் ஏதோ உங்களை சிக்கலில் மாட்ட வைக்க பார்க்குறாரு, ப்ளீஸ் போயிருங்கன்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாக நேர்மையாக இருக்கிறேம்மா, என்னை எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். கார் பேனட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஆயில்லாம் செக் பண்ணிட்டுருக்கிறான். காரோட மெயின்டெனன்ஸ் பற்றி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது திடீர்னு வாசலில் போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அங்கிருந்து அந்த பையனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி அநியாயமாக அந்த பையனை மாட்டி விட்டுட்டேன்னு கேட்குறாங்க வினிதா. ஓடி பெரிய பத்தினி மாதிரி பேச வந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் பேப்பரில் ஹெட்லைன்லேயே வேளச்சேரியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கணபதி ஆட்டோஸ் என்ற நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக கூறி வீடு வீடாக சுற்றித் திரிந்த இளைஞர் ஒருவர் கைது அப்படிங்கிறத எடுத்து பெருமையாக காட்டுறான் குமார். காலிங் பெல் சத்தம் கேட்குது. வெளியே போய் யாருன்னு பார்த்தா அந்த பையன் வந்து நிற்கிறாரு. மறுபடியும் உள்ளே வர சொல்லி காப்பி கொடுத்து, போலீஸ் உங்களை எப்படி வெளியே விட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்,
ஃப்ரீயாக எங்கள் கம்பெனிக்கு நேற்று நீங்கள் விளம்பரம் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி மாலை மலரில் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அந்த பையன். கொஞ்ச நேரம் கழித்து வாசலில் ரெண்டு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. யாருங்க குமார், எப்பா விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி குமாரை மிரட்டுறாங்க. அப்படியே பயந்து போய் குமார் கை கட்டி நிற்கிறான். ஏப்பா போலீஸ்காரங்க என்ன உன் வீட்டு வேலைக்காரங்க நடப்பா, புகார் கொடுக்குறது பார்த்து கொடுக்க வேண்டாம். குமார் அப்படியே நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்தான். இதுக்கு நடுவில் வினிதா கம்பீரமாக வந்து குமார் முன்னாடி வந்து நிற்கிறா. சார் எதுக்கு அவரை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் வினிதா அந்த போலீஸ்காரங்களை பார்த்து, சார் குற்ற விசாரணை முறை சட்டம் 39 என்ன சொல்லுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யார் மணி வக்கீலா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க, அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பொலைட்டாக பேச ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டு இருந்த குமாருக்கு அப்படியே வினிதாவோட காலில் விழுந்துடலாம் போல இருந்துச்சு. சார் பிணையில் விடக்கூடாத குற்றம் பற்றி சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா அதை போலீஸ்கிட்ட சொல்லணுங்கிறத அந்த விதி சொல்லுது. இப்போ வாகன மோசடி நிறைய நடந்துட்டுருக்குது. ஒரு நல்லெண்ணத்தின் பேரில் என் வீட்டுக்காரர் உங்களுக்கு அந்த புகாரை கொடுத்துருக்கிறாரு, அதனால இவரும் அந்த மோசடி கும்பலாக இருக்கலாமோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு தான் அப்போ அந்த போலீஸ்காரர், அப்போ பொய் புகார் கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு முன்னரே அதை தடுக்க வேண்டிய கடமை குற்ற விசாரணை முறை சட்டம் 36 உங்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு உதவலான்னு சொல்லி ஒரு தகவலாக தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து வினிதா கணவரை காப்பாற்ற குமார் வினிதாவின் அறிவு கூர்மையை பார்த்து வியந்து போயிடுறாரு. கணவர் குமாருக்கு அவருடைய ஈகோவெல்லாம் அந்த இடத்துலயே அடிச்சு தூள் தூளா நொறுங்கி போகுது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறாளே. அப்படியே பரிதாபமாக வினிதாவை பார்க்குறான். அவளுடைய காலில் விழுந்துடலாம் போல அவனுக்கு இருந்துச்சு. என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி கேட்குறான். இந்த தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறான். இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் எனக்கு என்கிறாள். இதற்கு பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி இந்த கற்பனை கதை நிறைவு பெறுகிறது. அன்பர்களே நண்பர்களே, இந்த கற்பனை கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கார்த்திக் இன்வைட்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.